ஹலோ ஃபுடீஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம சேனலில் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். எனக்கு வந்து போர்டு எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருந்தனால என்னால் ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியாமல் இருந்துச்சு. இப்போது எக்ஸாம்ஸ் எல்லாமே ஓவர், அதனால் நான் முன்னாடி இருந்த மாதிரி ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் எல்லோரும் எனக்கு என்ன சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே சப்போர்ட்டை இனிமேலும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மினி வ்ளாக் வீடியோ பார்க்க போகிறோம். எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நான் இந்த பிளான் சைட்லாம் அவ்வளோவா போகவே இல்லை. ஸோ இன்றைக்கி இந்த ஏரியாவை க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் புது சீட்ஸ்லாம் போட்டு விடலான் இருக்கேன். இன்றைக்கி வந்து இதில் மல்லி, அப்புறம் பச்சை மிளகாய், தக்காளி அந்த விதைகள்லாம் போட்டு விடணும். இப்போது நம்ம வந்து ரொம்பவே டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான சிக்கன் பாப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு 5 லெக் பீஸ் எடுத்துருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் பெப்பர், தேவையானலாம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மசாலாவை நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கனை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. அப்புறம் ஒரு குக்கரில் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. சிக்கன் வேகிற டைமில் நம்ம வெங்காயம் அப்புறம் தக்காளி வந்து வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம வந்து 1/2 தக்காளி வந்து சேர்க்க போகிறோம். தக்காளியுமே வந்து வெங்காயத்தை நறுக்கின மாதிரியே சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா குக் ஆகி வந்ததுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து ஆற வச்சுருங்க. இப்போது நம்மளோட சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு. இதை வந்து நம்ம போனையும் சிக்கன் பீஸையும் தனியாக எடுத்துடணும். இந்த மாதிரி பிச்சை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த போனை வந்து தூக்கி போட்டுற வேண்டாம், அதுவும் நமக்கு தேவை தான். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன், அதோட நம்ம குக் பண்ணி வச்சுருந்த தக்காளி அப்புறம் வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. சிக்கன் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம கட்லெட்டுக்கு பண்ணுவோம்ல அந்த மாதிரி இருக்கணும். இதை வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த சிக்கனோட போனோட வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். கிராக்ஸ் நிறையெல்லாம் பார்த்துக்கோங்க, அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணும்போது வந்து உடையாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து முட்டையில் டிப் பண்ணி எடுக்கணும். அதுக்கு நான் வந்து ஒரு பவுலில் ஒரு முட்டையோட பெப்பர் அப்புறம் உப்பு சேர்த்து பீட் பண்ணி எடுத்துருக்கேன். இதில் நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா சிக்கனையுமே நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கன் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா நம்ம நக்கட்ஸ் மாதிரி கூட போட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம இதெல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நம்மளோட சிக்கன் பாப்ஸ் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வெளியே நல்லாவே கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்பைசியாகவும் இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த டேஸ்டியான சிக்கன் பாப் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.